வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்ம நம் விருந்தினர் நிகழ்ச்சியில வித்தியாசமான நபர்களை சந்திச்சு வித்தியாசமான அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா டாக்டர் மாணிக்கராஜ், குழந்தைகள் நல மருத்துவர், அவரை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜினுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்க தான். ஸோ அங்கிருந்து உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தங்க சின்ன பேட்ச் தான், 50 பேர். அதில் 41 ஆண்கள், 9 பெண்கள். 1966 வருஷம் ஜூன் மாதம் நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களுடைய பயணத்தை. அப்போ மெடிக்கல் காலேஜுக்கு பில்டிங்கே கிடையாது, அதனால் பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜில் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படித்தோம். அப்போ இருந்த மருத்துவம் வந்து சற்று வித்தியாசமானது, அதாவது மருத்துவ படிப்பு காலகட்டங்கள். நாங்கள் பியூசி முடிச்சுட்டு வந்தோம், இப்போ மாதிரி +2 கிடையாது, எஸ்எல்சி அப்புறம் பியூசி, அதை முடிச்சுட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து எக்ஸ்போஷருக்காக இந்த ஃபர்ஸ்ட் இயர் இன்டெகிரேட்டர் ஆரம்பித்தாங்க, இன்டெகிரேட்டர் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ். அதில் வந்து இங்கிலீஷு அப்புறம் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இத்தனையும் படித்தோம். அதுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வேண்டிங்கிற அவசியம் கிடையாது, அதனால் பிஹெச்சி காலேஜில் வந்து எங்களுக்கு வந்து போதிய அனுபவங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் முடிச்சு வரும்போது மெடிக்கல் காலேஜ், ரியல் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. 67 வந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வந்தோம் ஃபர்ஸ்ட் இயராக. அதுக்கப்புறம் எங்களுக்கு 4.5 வருஷம், அதாவது 3 வருடங்கள், ஒவ்வொரு வருடம் 1.5 வருஷம், இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ 4.5 வருடம் வந்து எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் 1 வருடம் வந்து ஹவுஸ் சர்ஜன்ன்றது வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் மாதிரி. ஸோ 5.5 வருடம் +1.5 வருடம் எங்களுக்கு ஆச்சு. இப்போ அதை ஷார்ட் பண்ணிட்டாங்க, 1 வருடம் கம்மி ஆயிடுச்சு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று, ஏன்னா பெரியவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், குழந்தைகளுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அது ஒரு சைடு. இந்த குழந்தைகளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சொல்லப்போனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அதாவது குழந்தைன்றது வந்து பெரியவங்களுடைய ஒரு பாகம் நினச்சிட்டு, அதாவது ஒரு 1/3 or 1/4 அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடல்ட் வந்து 60 கிலோன்னு வச்சுங்க, குழந்தை வந்து 10 கிலோன்னா, ஸோ அடல்ட் டோஸில் வந்து நீங்கள் 1/6 கொடுத்தா போதும் அப்படின்னு பேசிஸில் வந்து பண்ணுறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நோ சைல்டு இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அடல்ட் ஆர் பார்ட் ஆஃப் அடல்ட். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடல்ட் குழந்தைங்களுடைய அந்த மருந்துகள் கொடுக்கறது, செலக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸு, டோசேஜ், இது எல்லாமே வந்து நிறைய மாறுபாடு இருக்குது. சில மருந்துகள் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும், சில மருந்துகள் சாப்பாட்டுக்கு பின்னாடி கொடுக்கணும். இது வந்து ஒரு கஷ்டமான இதுதான். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குற விதம் நம்மளை போல் வந்து பெரியவங்க மாதிரி நம்ம வந்து சிகிச்சை பண்ண முடியாது. அதனால் நம்ம நம்முடைய தாய்மார்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய காய்ச்சலுக்கு. அப்படி கொடுத்தாலும் வந்து நல்லா டோஸ், நிறைய டோஸ் கொடுக்கணும், போதுமான அளவு டைம் கொடுக்கணும், டியூரேஷன் கொடுக்கணும். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நோ சைல்டு இஸ் அ பார்ட் ஆஃப் அன் அடல்ட். பொதுவாகவே சார் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா குழந்தைகள்லாம் பயந்துக்குவாங்க, ஐயோ டாக்டர்கிட்ட போகிறோமே அவங்க ஊசி போடுவாங்களே மருந்து கொடுத்துருவாங்களே அப்படின்னு. ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப பிரியப்பட்டு வருவாங்களாமா, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல ஐஸ்கிரீம் 2 கப் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களாமா, என்ன கான்செப்ட் அது? கான்செப்ட்னாங்க, இப்போ காய்ச்சலில் வந்து கிட்டத்தட்ட 90-95% காய்ச்சல் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டாத காய்ச்சல். அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் சப்போஸ் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ்லைட்டிஸோ அப்பண்டிசைட்டிஸோ நிமோனியா வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மருந்து வந்து கசப்பாத்தா இருக்கும். எல்லா மருந்துமே பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க, மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியா கொடுத்துருவோம், சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து மருந்துனாலே வந்து கசப்பு, அதனால் அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல முறை வேணும். எந்த மருந்துமே வந்து உள்ளே போகும்போது இனிப்பாக இருக்கணும். அதனால் ஐஸ்கிரீமை வந்து விரும்பாத குழந்தைய வந்து வளர்த்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து மருந்தை வந்து இங்கே ஐஸ்கிரீம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போயிடும், 1. நம்பர் 2, காய்ச்சலில் வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமாக கொடுக்குற இட்லி தோசை அல்லது சின்ன குழந்தைய அரிச்சின்னா பாலோ அல்லது வந்து வேறு ஏதாவது பவுட்ரோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைக்கு வந்து ஜீரணம் ஆகாது, காய்ச்சல் இருக்கும்போது உணவு ஜீரணம் ஆகாது. நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தாக்கு பிடிக்கணும். ஆனால் குழந்தை வந்து இளைச்சிரும், அதுக்கு வந்து பசி இருக்குது, அதுக்கு வந்து வேண்டிய அளவு புரதம் வேணும், அதுக்கு வேண்டிய அளவு கொழுப்பு சத்து வேணும், மாவு சத்து வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் ஐஸ்கிரீம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐஸ்கிரீமில் வந்து எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, வேண்டிய அளவு
இப்போ தண்ணி ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு தானே சாப்பிட்றோம். நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க, ஐஸ்கிரீம் எடுத்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்குள்ள வைங்க, அது வந்து குழம்பு ஆயிரும் இல்லைங்களா, சில்லஸ் போயிடும். அப்படி கொடுங்க, தப்பு இல்லையே. நீங்கள் சில்லாம் கொடுக்கலாம், ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைகளுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். நீங்கள் 8 மாதம் 10 மாதம் குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவை வந்து பேரண்ட் மட்டுமல்ல நிறையா குழந்தைகளும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில், ஆஹா இந்த டாக்டர் அங்கிள் எங்கே இருக்காரு, கண்டிப்பாக நமக்கு எதனா அவங்ககிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகளும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, சார் உங்கள்கிட்ட வர்றதுக்கு குழந்தை வந்து கொஞ்சம் கூட தயங்குறது இல்லை, ஏன்னா நீங்கள் போகணும்னு ஐஸ்கிரீம் கொடுப்பீங்கன்னு. நான் முதல்ல வச்சிருந்த கிளினிக்கில் கீழே வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு, அவர் என்னாலே வந்து அவருக்கும் ஒரு சேல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள், டபுள் பர்பஸ்ல. ஆமாம் இப்போ இருக்கு, கீழே இருக்கு, பட் அதுக்காக எழுதுறது இல்லை. இது என்னுடைய பரம்பரை, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா நான் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். சார் இப்போ நீங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்கீங்க, என்ன அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி நம்ம பேணி காக்குறது, அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணணும், அந்த பேசிக்கா ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கீங்க, அதுல என்னென்ன எழுதியிருக்கீங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். பார்க்க போனீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துங்க நேச்சுரலா வந்து நம்ம வைத்தியம் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து ஆரம்பிச்ச காலத்துல நானும் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்போ இருந்த காலகட்டம் வேறு. படிப்படியாக வந்து நான் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து 23 வருஷம் வந்து நான் டீச் பண்ணேன். அப்போ அந்த டீச்சிங்கில் நான் வந்து கற்றுக்காதல இப்போ கற்றுக்கிட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, டீச் பண்ண டீச்சரும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நான் டீச் பண்ண வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ வாட் யூ ப்ரீச் மஸ்ட் ப்ராக்டிஸ் அம்மாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீவரில் வந்து அது உங்களுக்கு மருந்துகள் தேவையில்லை, 2 W சொல்லுவேன், ஒரு W வந்து வாட்டர், இன்னொரு W வந்து விண்டு, இந்த ரெண்டுலேயுமே வந்து 90% ஃபீவர் சரி பண்ணிடலாம். வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு வேண்டியது தண்ணி தான். குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக ஒரு 10 கிலோ வெயிட்னு வச்சுக்கலாம், ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை, அதுக்கு வந்து 65% வந்து உடம்புல தண்ணி, அதாவது 10 கிலோவில் 6.5 கிலோ தண்ணி. இந்த 6.5 கிலோ தண்ணி தான் வந்து உடம்பினுடைய வெப்பத்தை வந்து சீராக பண்ணிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், அவங்க கார் வச்சுருக்கீங்க, காரில் ரேடியேட்டர் தண்ணி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், என்ஜின் ஹீட் ஆகி உடஞ்சி போகும் இல்லைங்களா. அதே மாதிரி உடம்புல வந்து போதிய அளவு நம்ம தண்ணி வச்சிட்டாலே போதும், ஃபீவர் வந்து மேலே போகாமல் பார்த்துக்கலாம். அதையே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே உடம்பு கூல் பண்ணுறதுக்கு ஒரு டப்புலையோ ஒரு அண்டாவிலையோ குண்டாவிலையோ உட்கார வச்சு, ஒரு வார்ம் வாட்டர் உட்கார வச்சு, 1 மணி நேரம் குழந்தை உட்கார வச்சிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் மெல்ல 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 வெளியே போயிடும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 வாட் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் விண்டுன்னு வச்சிங்கன்னா காற்று, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி நைட்டில் வந்து ஜன்னல் பூட்டிடுவாங்க. உலகத்திலே வந்து நைட்டில் இயற்கையான காற்று வேண்டாம்னு சொல்லி தடுக்கிற ஒரே ஒரு ஜீவராசி மனுஷன்தான் இல்லைங்களா. கண்டிப்பாக அதனால் இந்த காய்ச்சல் வந்து ஜாஸ்தியாகி உங்கள் புக்கில் எழுதியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, 6 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து உலகம் முழுக்க 105% வந்து இந்த ஃபிட்ஸ் வரும் ஜன்னி. இதுக்கு காரணமே நம்ம தேவையான அளவு காற்று கொடுக்காது தான், அது முக்கியமாக அந்த வெயில் காலங்கள். வெயில் காலத்தில் வந்து நீங்கள் ஜன்னல் திறந்து வச்சு நீங்கள் போகலன்னா குழந்தைகளுக்கு ஆபத்து. ஃபிட்ஸ் வரலன்னா கூட காய்ச்சல் வந்து சரியாகாது, அது ஜாஸ்தியாகும், குழந்தை அவதிப்படும், பசி வராது, தூக்கம் வராது. சுத்தமான காற்று இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க சார். இப்போது உங்களோட ஃபேமிலி, ஃபேமிலின்னு சொல்லும்போது உங்களுடைய பையன் பொண்ணு அவங்களை என்ன பண்ணுறாங்க? எனக்கு 2 பெண் குழந்தைகள்ங்க. பெரிய பொண்ணு வந்து மேனகான்ட்டு, ஷீஸ் அ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், அதாவது குழந்தைகளுக்கான பல் வைத்தியம் பண்ணுறாங்க. அவங்களும் டாக்டர். ஆமாங்க, அது அவங்களா தேர்ந்தெடுத்தேன், அதை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல சார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்காரு, அவரு டாக்டர், அவரோட பொண்ணு டாக்டருக்கு படிச்சிடறாரு, பையனும் டாக்டருக்கு படிச்சிடறேன். அது எப்படி அந்த ஒரு இது எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க? இல்லை இது வந்துங்க அவங்க விருப்பப்பட்டு வந்தது தான். சொல்லப்போனால் அவளுக்கு செலக்ட் ஆனது வந்து ஆர்கிடெக்சர், நல்ல டேலண்டட் ஆர்கிடெக்சர், ஃப்ரீ சீட்டே கிடச்சிது. அப்புறம் திடீர்னு வந்து என்ன நினச்சா, திடீர்னு அப்பா எனக்கு வந்து டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா சரி இப்போ அப்படின்னு பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் MDS படித்து இப்போது ஷீஸ் ப்ராக்டிசிங். 2வது பொண்ணு வந்து சிசு வைத்தியம், நியூனோட்டாலஜி சொல்லுவாங்க. எங்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட் தான், என்னோட 2வது பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட். ஆமாம், அதாவது மெடிக்கல் காலேஜில் உங்களோட ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் எப்படி சார் கிளாஸுக்கு போனது, டாக்டர் எனக்கு இது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அப்படின்பாங்களா, இல்லை அப்பா வீட்டுக்கு வந்து அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியே வந்துட்டேன் VRS-ல. அதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டீங்க? ஆமாம், ரைட், ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் MD படித்தாங்க மணிப்பாலில் பீடியாட்ரிக்ஸு, ஷீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஆனதுக்கப்புறம் கனடா போனாங்க, 4 வருஷம் 2 பேரும், என்னுடைய மகளும் மருமகன் 2 பேரும் 4 வருஷம் கனடாவில் இருந்து சிசு வைத்தியத்தில். அவரும் டாக்டர்? அவரும் டாக்டருங்க. அவர் இப்போ ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் சிசு வைத்திய பிரிவில் வந்து HOD-ஆக இருக்கார், சித்தார்த்தன் பேர். அவரும் வந்து வாதியார் இப்போ
டீச்சர், எஸ் ரைட். கிட்டத்தட்ட சார், இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட மறுபடியும் ரிப்பீட்டாக கேட்குறேன். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐஸ்கிரீம் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் எப்பவுமே 4 ஐஸ்கிரீம் இருக்கும் சார். ஐஸ்கிரீம் கொடுப்போம். அது போக இளநீ, மோர், தயிர், சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணிநேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கால் டம்ளர் அது கொடுத்தாலே போக தெம்பாயிரும். நம்ம இட்லி தோசையில் வந்து அனாவசியமாக உள்ள திணிக்கிற அவசியமே கிடையாது. புக்கில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நிறைய வீட்டில் வந்து காலையில் பேட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்மாங்க, குழந்தை வந்து இட்லி சாப்பிடலன்னு அவ்வளோதான், அங்கே ஒரு பெரிய பூகம்பே நடக்கும். அது பண்ண தேவையில்லை. இட்லின்றது வந்து அந்த முக்கியமாக வந்து உடம்பு சரியில்லாதப்போ குழந்தைகள் வந்து அதை வந்து ருசித்து சாப்பிட்டு அதை ஜீரணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கஞ்சி கொடுங்க, ஸ்மால் கப்போ கஞ்சி, ஏதோ ஒரு கஞ்சி குழந்தை பிடிச்சது, அல்லது ஜூஸ் கொடுங்க. நமக்கு வேண்டியது என்னென்னா உடம்புக்கு தேவையான எரிசக்தி இல்லைங்களா. இப்போ நம்ம காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு பெட்ரோல் போடுவோம், ஒரு காருக்கு டீசல் போடுவோம், ஒரு காருக்கு கேஸ் வேண்டியிருக்கும். நமக்கு அப்படி இல்லை, எது கொடுத்தாலும் உள்ள எரியும். இது ஒரு இதான் ஒரு பயாலாஜிக்கல் ஒரு ஒண்டர். நீங்கள் என்ன சாப்பிட்டா உள்ள எரிஞ்சுக்கும். அதனால் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து எந்த விதமான புரதம் நிறைந்த பவுடர்கள் சொல்லி இப்போ நிறையா இருக்குது மார்க்கெட்டில், அது எதுவுமே கொடுத்ததே அவங்க பார்த்ததே கிடையாது. சார், இப்போ உங்களுடைய மிஸ்ஸஸ் என்ன பண்ணுறாங்க? என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அவங்க பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க. எம்எஸ்சி படிக்கும்போது சைல்டு டெவலப்மெண்ட் படிக்கும்போது மேரேஜ் ஆனதுனால அதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அப்போ அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை டாக்டர், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்திருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக. அதில் வந்து அவங்க எனக்கு ரொம்ப துணையாக இருக்கிறாங்க. என்னை விட வந்து அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு கலந்தாய்வுக்காக போயிருக்காங்க காரமடைக்கு. ஸோ நீங்கள் டாக்டரையும் தாண்டி ஒரு ஃபார்மர். கண்டிப்பாக ஃபார்மர். ஃபார்மர் எப்படி நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி போனீங்க? ஏன்னா இது வந்து பரம்பரையாக நாங்கள்லாம் வந்து ஃபார்மர்ஸ் தான், விவசாயிகள் தான். குடும்பம் விவசாய குடும்பம் தான். அப்பா விவசாயியாக இருந்தார், தாத்தா விவசாயியாக இருந்தார். ஒரு வேளை நான் வந்து டாக்டராக வந்தது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஒரு பக்கம் வந்து குழந்தைகள் கம்யூனிட்டிக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன், இன்னொரு பக்கம் விவசாயிகள் பண்ணை தொழிலாளர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நிறைய அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆடு மாடுகள் கோழிக்கு எல்லாமே இருக்கு, அதுக்கும் ஹெல்ப் பண்றேன். அங்க வர்ற என்னுடைய வாடிக்கையாளர்கள், என்னுடைய பேஷண்ட்ஸு, அங்கே இருக்கிற சொந்தம் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆர்கானிக் ஃபுட்டை நான் வந்து பிரபலப்படுத்துகிறேன். எந்த விதமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ் கிட்டத்தட்டமாங்க 13 வருஷமாக வந்து ஒரு ட்ராப் கெமிக்கல்ஸ் கூட எங்கள் ஃபார்மில் வந்து கிடையாது. இட் இஸ் ஓப்பன் டு இன்ஸ்பெக்ஷன் ஃபார் எனிபடி. சார், இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நானே கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். இப்படியெல்லாம் இருப்பீங்களா இல்லை இப்படியெல்லாம் செய்வீங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நானே ஒரு செகண்ட் வந்து ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். உங்களோட தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் ஒரு சில பகுதியில், அதாவது உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட என்னை வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அளவெல்லாம் கூட எடுத்து அதுக்கு ஒரு மண்டபமெல்லாம் கட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டான ஒரு கான்செப்டில் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே, எப்படி அது? இது வந்து சார் எனக்கு வந்து வாழ்க்கையில் என்ன புரிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெருசாக வித்தியாசமே தெரியாது. அதாவது மனுஷனுக்கு வந்து இந்த முடிவு என்பது மட்டுமே வந்து நிச்சயம் இல்லைங்களா, அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து எங்கள் சொந்தத்தில் வந்து ஒருத்தர் பெரியவர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 18-20 வயசு 25 வயசு இருக்கும்போது இறந்துட்டார். அவர் வந்து இறக்கும்போது தனக்காக வந்து ஒரு கல்லறை கட்டினார், அவருக்காகவே. அவர் வந்து கல்லறையை பூமி கீழே கட்டி அதில் வந்து ஒரு சேர் போட்டு உப்பு மொட்டையெல்லாம் கொண்டு வந்துச்சு. அவர் உட்காந்து பார்த்து எனக்கு இப்படித்தான் புதைக்கணும், என்ன சார் சட்டுக்கு வந்து அளவெடுக்கிற மாதிரி இவ்வளோ இவ்வளோ சைஸ் வைங்கிற மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து அவர் பண்ணார். அதை பார்த்து வந்து நான் வந்து அப்போவே வந்து எனக்கு அந்த இதை மனசில் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு இந்த வயசில், நம்ம பண்ணால் என்ன நமக்கு. ஒரு ஒருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் எதுலேயே வரலாம் இல்லை, அது மட்டும் இன்ஸ்பிரேஷன் வந்து இப்படி வரலாம். அது மட்டும் இல்லை, எங்கள் தோட்டத்தில் வந்துங்க எங்கள் அம்மா அப்பா என்னுடைய பாட்டி 3 பேர்த்துக்கு வந்து அங்கே தான் எரி விட்டணும். அது வந்து ஃபேமிலி கிரிமேஷன் ஏரியா, அந்த இடத்த 3 பேர்த்தினுடைய கிரிமேஷன் ஏரியா இருந்துச்சு. அது இடையில வந்து ஒரு 4 அடி கேப் இருந்துச்சு, அது அம்மா அப்பாவுக்கு 2 அடி பாட்டிக்கு வந்து 4 அடி. ஸோ இடையில 4 அடி இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு கேட்டார் இன்ஜினியரை, சார் 2 பிரிச்சிருங்க, எனக்கு 2 அடி, என் மனைவிக்கு 2 அடி அப்படின்னு. அம்மா பக்கத்தில், அம்மா பக்கத்தில் நான் இருப்பேன், என் பக்கத்தில் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து இந்த பண்ணிட்டேன்.
ஆனால் அங்கே எரியூட்ட மாட்டாங்க. எரியூட்டுறது வந்து வெளியே எரியூட்டுட்டு மின்ன நேரத்தில் அதனுடைய சாம்பலை மட்டும் அங்கே வந்து போய்ப்பாங்க. ஸோ ஒரு நம்பிக்கை என்னென்னா, ரெண்டு பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க வந்து குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்காவது பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் சந்ததி பார்த்துக்குவாங்க. இப்படி வச்சா தான் அந்த தோட்டம் வந்து விலையும் போகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேறு. சார், இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் வேணால் ஒத்துக்கிட்டீங்க, உங்களோட மிஸ்ஸஸ் எப்படி இந்த கான்செப்டை அக்செப்ட் ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா முதல்லருந்தே வந்து லைக் மைண்டட்னஸ், அவ்வளோதான். கணவர் இது பண்ணால் நல்லா பண்ணுவார், மனைவி இது பண்ணால் நல்லா பண்ணுவாங்க அப்படி எங்களுக்குள்ளே வந்து அந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்டாங்க முதல்லருந்தே வந்து எல்லாமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது தான். தனியாக வந்து யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. என்னுடைய மகளும் மருமகளும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு வேறு சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணால் வந்து ஃபேமிலி தான் வரும்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வந்து இந்த மாதிரி வந்து இந்த பொய் நம்பிக்கைலாம் வந்து நான் அப்பாற்பட்டவன், மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டவன். சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மர், அதை தாண்டி நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். சின்ன வயசுல காலேஜ் எல்லாம் போகும்போது நல்ல பைக் ரேஸ் எல்லாம் பயங்கரமாக போவீங்களாமா? ஆமாம், இப்போ கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேட்சுக்கு வந்து நான் பிரபலம். நான் வந்து நான் மாணவத்தில் இருந்தேன். அப்போது வந்து பைக்கில் வந்து ஜாவான ஒரு பைக் இருந்திருக்கும், நிறைய பேர் தெரியாது. அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. அந்த நம்பர் வந்து இப்போ கூட பேஷண்ட்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேஷண்ட்ஸு அவங்க பார்த்தவங்க எல்லாம் கேட்பாங்க, எங்கேப்பா பைக்கு 6161 இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அந்த பைக் எங்கிட்ட இல்லை, தேடிக்கிட்டு இருக்கேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு வருமானட்டு. அப்போ வாங்கினது வெறும் 14,000 தான். இப்போ நேமா 2-3 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஆன்டிக் வேல்யூ. ஸோ நீங்கள் இப்போ ரேஸ்க்குலாம் நிறைய போயிருக்கீங்க? ரேஸுக்கு பார்க்க போயிருக்கேன். நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல. சோழவரம்னு ஒரு இடம் இருக்குங்க, ரேசிங், பைக் ரேசிங், கார் ரேசிங். அங்கே ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரி ஆச்சு நாங்கள் போயிடுவேன், போய் அட்லீஸ்ட் பார்த்துட்டு வருவேன். அது வந்து எப்போ நீங்கள் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது? படிக்கும்போது 3 வருஷம். நீங்கள் அதுலேயும் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் போயிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேரியர் எல்லாம் தாண்டி வேற உங்களுக்கு எதில் சார் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை? எதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துங்க, எனக்கு ட்ராயிங் நிறையா ட்ரா பண்ணுவேன் ஓய்வு நேரத்தில். அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவேன், 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது எங்கேயாவது மாசனகுடி அல்ல வந்து சிறுவாணி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவேன். வைல்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன், தனிமையை என்ஜாய் பண்ணுவேன், மியூசிக் என்ஜாய் பண்ணுவேன், எல்லா மியூசிக் என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் பாரதியார் கவிதைகள் படிப்பேன், திருக்குறள் படிப்பேன், ஜெயகாந்தர் படிப்பேன். என்னுடைய மிக நான் ரொம்ப விரும்புகிற இடத்தோட ஜெயகாந்தன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸும் நம்ம ஷோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு பேசிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி, முதலுதவி மாதிரி கொடுக்கணும், அது எந்த மாதிரி கொடுக்கணும்? அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை கலந்த உணவு, இயற்கை சார்ந்த உணவு அப்படின்னா அது எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்க. இப்போ நான் வந்து சொல்றதுங்க, கடைக்கே போக வேண்டாம் அப்படின்றது தான். சில பேர்த்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன டாக்டர் நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், பக்கத்து வீட்டில் இது கொடுத்துட்ருக்காங்க, அது கொடுத்துட்ருக்காங்க, வேண்டாம்னு சொல்கிறீங்க, பையன் வெயிட் ஏறதில்ல அப்படின்ட்டு. ஒன்று சொல்லப்போனால், இப்போது நம்ம இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்துங்க, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு மனசில் ஒரு இதுன்னு அவங்களுக்கு வருத்தம், நம்மலாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சாப்பிடல, அப்போல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை, வாங்குறதுக்கு வசதி இல்லை, எங்கள் தாய்மார்களுக்கும் அதெல்லாம் முடியலை, அதனால் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைகள் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக வீணாக காசை வந்து விரயம் பண்ணி கடைக்கு போய் 4-5 டப்பா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் அவைகள் வந்து நிறைய வந்து அசைவ உணவுகள் சேர்ந்துருக்கு, நமக்கு தெரியறதில்ல. இது வந்து கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து குழந்தை வந்து 1 கிலோ ஏறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, ஆனால் அப்படி ஏறது வந்து நல்லதில்லை. இப்போ எல்லா ஜீவராசிக்கும் வந்து இயற்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உணவு வேணும், எவ்வளோ வந்து தூக்கம் வேணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இருக்குது. அது வந்து மனுஷன் மட்டும்தான் இதில் வந்து மாறுபட்டு வர்றான். நீங்கள் வந்து இதை வந்து எந்த பிரியாணிகிட்டையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுகிட்டையோ மாடுகிட்டையோ வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, தனக்கு வேணுங்கிற சாப்பிடும், அங்கே யாருமே கம்பல் பண்ணுறதில்லை. பட் நமக்கு என்னென்னா பிற எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி ஏதாவது சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லி போட்டு குழந்தை துன்புறுத்துறோம், இது தேவையில்லை. சாதாரணமாக வந்து நம்ம சாப்பிட்டது, முன்னோர்கள் சாப்பிட்டது இட்லி தோசை உப்மா உருளைக்கிழங்கு சாத்துக்குடி ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸு கேப்பக்கோடு கேழ்வரகு கம்பு இது போதும், நிறைய ஃப்ரூட்ஸ். சொல்ல போனீங்கன்னா இந்தியா மாதிரி வந்து இவ்வளவு பழ வகைகளும் காய்கறி வகை எங்கேயுமே இல்லை, எல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க சுட்டுனா தான் தெரியும். இப்போ ஒரு வாழைப்பழம் வந்து இங்கே 2,000 ரூபாய் கிடைக்குது சார். இதே வாழைப்பழம் வந்து நீங்கள் வந்து காஷ்மீரில் வேணும்னா நீங்கள் வந்து 20 ரூபா.
அமெரிக்காவில் வேணும்னா 60 ரூபா, லண்டனில் வேணும்னா 80 ரூபா. அங்கே போய் பார்த்தா தான் அந்த வாழைப்பழத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியுது. அதனோட அருமை அங்கே தான் தெரியுது. தெரியுது. அதாவது சொல்லுவாங்க, இப்போது சில விஞ்ஞானிகள், நம்மாழ்வார் போன்ற விவசாயிகள், அவர் எழுதியிருக்காரு, ஒரு புக்கில் எழுதுவார், ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிக்கும் வேண்டிய உணவு வந்து 5 மைல் சுற்றுலாவில் இருக்குது. 8 கிலோமீட்டர் தாண்டி யாருமே போக வேண்டியதில்லை. இப்போ எறும்பு இருக்குது, புழு இருக்குது, அதை தாண்டியாக போக முடியும், முடியாது. ஒரு 10 அடி 15 அடி எல்லாமே கிடச்சிரும். பாம்புன்னா ஒரு 15 அடி போகலாம், 20 அடி போகலாம், 1 மைல் போகலாம், கிடச்சிரும். ஆனால் மனுஷன் வந்து நிறைய பண வசதிகள் இருக்குது, நிறைய பிரயாணம் போகலாம், அதனால் எங்கெங்கேயோ போய் ஏதோ சாப்பிட்றான், தேவையில்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு 8 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதனால அப்போ இப்போ சந்தை வச்சுருந்தாங்க. இப்போ சந்தைன்ற இதை வந்து இன்னும் இருக்குது, ஆனால் அந்த சந்தையும் தாண்டி வேற போகிறோம், அதனால் தேவையில்லை. நம்ம இதெல்லாம் இயற்கை சார்ந்த உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம் எல்லாமே. சார், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். அது வந்து இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருமே பெரியவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் எய்டுன்றது நீங்கள் என்ன வியாதிக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. பொதுவாக வந்து காய்ச்சல், அதாவது பாம்பு என்றால் படையும் நடுங்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி காய்ச்சல் நினைச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், டாக்டராக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பேரனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அரளி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்துங்க ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியமானது. காய்ச்சல் தான் மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மளுடைய குழந்தைகளுடைய மேற்பாடில். அதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடம்புனுடைய டெம்பரேச்சரை வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து அது முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, 2 W சொன்னேன். ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து விண்டு. குழந்தைய வந்து ஒத்தி எடுக்கலாம் சுடு தண்ணியில், அல்லது சுடு உட்கார வைக்கலாம், அல்லது வந்து ஃபேன் போட்டு குழந்தைய படுக்க வைக்கலாம். கீழே ஏசி இருந்தால் ஏசி யூஸ் பண்ணலாம். ஜன்னலை திறந்து வைக்கணும். உணவுகள் வந்து திட உணவு கொடுக்காமல் திட உணவுகள், சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அல்லது ஐஸ்கிரீம் கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு. ஸோ நீங்கள் டாக்டர், இப்போ அது போக அந்த பேரஸ்டமால் அப்படிங்கிற மருந்து ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து அளவு பார்த்து கொடுக்கணும். பொதுவாக வந்து நான் என்னோடய வர பேரண்ட்ஸ் பூராமே அவங்க வெயிட்டை பார்த்து பேரஸ்டமால் டோஸை பார்த்து எழுதி கொடுத்துருவேன், என்ன கொடுக்கணும்னு அதை கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க சாகுவாசமாக வந்து வெடிஞ்ச பிறகு வரலாம், ஒரு நாள் தள்ளி வரலாம், ஒன்றும் ஆயிடாது. இது வந்து இது போக ஒவ்வொன்றுக்கும் அடிபட்டால் என்ன பண்ணுறது, அல்லது வந்து ஏதாவது மருந்து சாப்பிட்டுடுச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம ஃபோனில் சொல்லிடுவேன். பொதுவாக அடிபட்டால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, இல்லை வந்து ஏதாவது அயோடின் மேலே போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஈரத்தில் நினைச்ச துண்டு எடுத்து கட்டினா போதும். வலி நிவாரணத்துக்கு பேரஸ்டமால் கொடுத்தா போதும். வேறு ஏதோ மஞ்சத்தூள் வைக்கிறது, இந்த உப்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அது வச்சிங்கன்னா என்னென்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எங்களுக்கு பிரச்சனை வரும். சப்போஸ் ஒரு காயத்துக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு சூச்சர் பண்ணுறது கஷ்டம், சூச்சர் பண்ணால் அது எடுக்காது. ஸோ ஒன்றும் பண்ணாமல் சுத்தமான தண்ணியில், குளிர்ச்சியான தண்ணியில் ஒரு கச்சி நினச்சி அமுத்திடணும். எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் 3 நிமிஷத்தில் வந்து ரத்தம் நின்றுடும். பெரியவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு விட ரத்தம் போயிடுச்சு, 1 லிட்டர் ரத்தம் போயிடுச்சு, அந்த மாதிரி போகாது. நமக்கு 10 சொட்டு வந்தாலே நமக்கு தொட்டோம்னா அது வந்து ஒரு 10 மில்லி போகிற மாதிரி தெரியும். அது வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் நம்ம நிதானமாக பண்ணணும். இப்போது ஒருத்தரும் ஒரு அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், உங்களோட கேரியரில் என்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு எதுவும் இல்லை சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஐ கம் டு எண்ட் ஆஃப் மை கேரியர்னு வச்சுங்களேன். எனக்கு 67 வயசு ஆச்சு, 43 வருஷம் ஆச்சு நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய குழந்தைகள் 2 பேர்த்துக்கும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எதுவுமே நான் வந்து வற்புறுத்துறதில்லை. அவங்க வந்து 2 பேருமே வந்து ரிசர்ச்சு, டீச்சிங், இந்த மாதிரி அகாடமிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அதனால் அவங்களுக்காக தான் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் வந்து அவங்களையும் விட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு நான் வந்து துணை இருப்பேன். அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு அறிவுரையாகவோ நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னுடைய பெருசாக ஒன்றும் நோக்கம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மர், இன்னும் நிறையா உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், இந்த 1/2 hour பத்தாது அப்படி நினைக்கிறேன். பட் இந்த உங்களோட வேல்யூபிள் டைமில் நீங்கள் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் ஷேர் பண்ணீங்க. குறிப்பாக நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக உங்கள் நம்பரை வந்து அவங்களுடைய ரஃப் நோட்டை லாஸ்ட் பேஜில் அம்மா பென்சில் கொடுமா அப்படின்னு சொல்லி எழுதி நோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஒரு கப்பை கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பேரண்ட்ஸை விட கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள் சார். மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க பாரதம்.